வந்தவாசியில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சென்னாவரம் ஊராட்சி சாலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும் தேர்தலுக்கு முன்பாக திமுக கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர் அன்னை ஸ்ரீனிவாசன், வன்னிய சங்க மாநில துணைத்தலைவர் பிச்சைக்கண்ணு, வன்னிய சங்க முன்னாள் மாநில துணைத்தலைவர் மன்னப்பன், ஒன்றிய செயலாளர் செல்வம், நகர செயலாளர் சர்புதீன், தொகுதி அமைப்பாளர் ராஜா பாஷா, ஆட்டோ லட்சுமணன், இளங்காடு ரமேஷ், பிரதூர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.